நிறைய சாப்பிட்டாரு போல. அதேதான் பைய வந்தாரு, அப்பாடான்னு அவுட் ஆயிட்டோங்கிற மாதிரி வெளில போனாரு. கூடிய சீக்கிரத்தில் வேர்ல்ட் கப் இந்தியா அள்ளி கொண்டு போகிறது. நான் ஒரு கேள்வி கேட்கணும் போறோம், ரோஹித் சர்மாக்கு பேட்டு முடிக்க தரல, ஃபீல்டிங்கும் பண்ண தரல. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil. மேட்ச் சூப்பராக இருந்தது. மூணு விக்கெட்டு போனோடனே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சோம். கேஎல் ராகுலும் கோலியும் நல்லா டெஸ்ட் மேட்ச் மாதிரி உட்காந்து பைய ஆடி, அதுவும் கோலிலாம் இவ்வளோ பொறுமையாக ஆடி பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். சூப்பராக ஆடி ஏதோ முடிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா ரொம்ப ஏண்டா கிரீஸ்குள்ளே வரும்போதே ஏண்டா வருங்கிற மாதிரி தான் வந்தார். ரொம்ப நிறைய சாப்பிட்டாரு போல. அதே தான் பைய வந்தார், அப்பாடான்னு அவுட் ஆகிட்டோங்கிற மாதிரி வெளில போனார். அவ்வளோதான், நல்லா இருந்தது மேட்ச், சூப்பராக இருந்தது. லைட்டாக அந்த மூணு விக்கெட்டுக்கு அப்புறம் பயமாக இருந்தது, மித்தபடி இவங்க நின்னதுக்கப்புறம் ஒன் சைடு மேட்ச் மாதிரி இருந்தது. பட் என்ஜாய், அதனால தான் டெஸ்ட் மேட்ச் மாதிரி நல்லா ஒரு ரன் எடுக்கும்போது எல்லோரும் க்ரௌட்லாம் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஸோ கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணாங்க, நல்லா கேம் எடுத்துகிட்டு போனாங்க கடைசி வரைக்கும். அவங்களும் ஆஸ்திரேலியாவும் நல்லா ட்ரை பண்ணாங்க, பட் வந்து அவங்களுக்கு ஹார்ட் லக் தான் சொல்லணும். நல்லா இருந்தது கேம் வந்து, நல்லா இருந்தது. சென்சிபிளாக எடுத்துகிட்டு போனாங்க விக்கெட்ஸ் விடாமல். ஒரு கோலியோட கேட்ச் ட்ராப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. மார்ஷை வந்து அதுக்கு கலாச்சி தள்ளிட்டாங்க, இருந்தாலும் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திக்கு திக்குனே இருந்தது. அதுக்கப்புறம் விக்கெட் விடக்கூடாது விடக்கூடாதுன்னு கேம் நல்லா போச்சு. சூப்பராக ஃபினிஷ் பண்ணாங்க. கோலி நல்ல நாக்கு, ராகுல் வந்து சூப்பர். ஏன்னா 100 அடிச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 100 அடிக்கல, அவருக்கே ஏமாற்றம் தான். அது நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. பேட்டிங் அது சொல்கிற கொண்டு இல்லை ப்ரோ. ஒரு நல்ல பால் வந்து அவரோட கிளாஸை வந்து குறைச்சிடாது. அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கொயரில் உட்காந்துட்டு இருந்தோம், ஈஸ்டான்ஸ் ஃபுல் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கேட்ச் பிடிக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் போனதுக்கப்புறம் தான் ஷார்ட் பிச் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணாங்க, அதனால கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட். ரெண்டாவது கூடிய சீக்கிரத்தில் வேர்ல்ட் கப் இந்தியா அள்ளி கொண்டு போகிறது. ஹாப்பி கிங் கிங் கோலி, ஹாப்பி விராட் கோலி. சூப்பரா இருந்து அட்டகாசமா ஆனாரு. ஓவர் ஆல் சூப்பர் இருந்தாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரே வந்தே வேர்ல்ட் கப் நம்மளது தான், இந்தியா தான் ப்ரோ. ரோஹித் சர்மா கோலி அண்ட் ராகுல் இன்னிங்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. செம்மையா பண்ணாங்க, மேட்ச் ஃபுல்லா அவங்களே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணி ஒரு சேஸ் 2/3 விக்கெட்ஸ்ல இருந்து மேட்ச் கொண்டு போனது செம்மையா பண்ணாங்க ப்ரோ. சோ அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு மார்ஷ் ஃபார் டிராவிங் தி கேட்ச். தேங்க்ஸ் டு மார்ஷ், கோலி விக்கெட் விட்டாரு, அதனால கோலி நல்லா இன்னிங்ஸ் கேட்ச். தேங்க் யூ மார்ஷ். Awesome match. Batting of India or batting. ரொம்ப நல்லா இருக்கு. It was very nice. நான் ஒரு கேள்வி கேட்கணும் போறோம், ரோஹித் சர்மாக்கு பேட்டு முடிக்க தரல, ஃபீல்டிங்கும் பண்ண தரல, மூணு கேட்சை விட்டாரு, டக் அவுட் வேற. எதுக்கு தான் கேப்டனாக இருக்காருன்னு தெரில, இல்லை கேப்டன் ஆகிறதுனால இப்படி இருக்கா இல்லாட்டும் தெரில. என்னை கேட்டால் வந்து கம்மியாக ஒரு கேப்டனை போட்டு இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாட விடலாம். ஆனால் உண்மையிலே கோலி தரமாக சம்பாதிச்சாருங்க. கோலி ராகுல் மட்டும் நீ நிற்கல, கான்ஃபிடண்ட்டாக போயிருக்கோம். மொதல் மூணு விக்கெட்டு விழுந்தப்போ ஆஸ்திரேலியா அவ்வளோ பூஸ்டப்பில் இருந்தாங்க, அப்படியே சுக்குன்னுராக உடைச்சாங்க பாருங்க. ஆஸ்திரேலியா பண்ண மிகப்பெரிய தப்பே கோலி கேட்சை விட்டதாங்க. ரூம் போட்டு அழுவாங்க நினைக்கிறேன். எனிவேஸ் கப்பு நமக்கு தான், கண்டிப்பாக நமக்கு தான். கிங் கோலி நினைச்சோம். அப்பதான் அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு தீச்சுக்கிட்டே இருந்தானுங்க. இது பேஸ்பால் ஆனால் ஆடுறோம் கொடுக்க எதுவுமே பேசினா இன்னைக்கு மேட்ச்சு ஏதோ ஜெயிச்சதே பெரிய விஷயம்னு நினைக்க வச்சுட்டாங்க. ஒரு 10 ஓவர் கழிச்சு பார்த்தா இன்னும் மெதுவாக போயிருந்தா டெஸ்ட் தான் பார்த்துருக்கணும். விடிய விடிய வரணும் போலாம். இதோ வர ஆரம்பிச்சிட்டாங்க.
கிடைக்காம அதுக்கப்புறம் ரிலேஷன் மூலமாக கிடைச்சி முடிச்சிருச்சு. சரி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து செமையாக போச்சு, செமையாக ஃபீல் பண்ணாங்க, செமையாக பவுல் பண்ணாங்க, எல்லாம் போச்சு. செகண்டு நம்ம இந்தியா உள்ளே இறங்கினோடனே முதல் ரெண்டு ஓவரெலாம் புட்டுக்குச்சு அவ்வளோதான், அவ்வளோதான். இதில் வேறு டிக்கெட்டெல்லாம் எழுதி வாட்ஸ்அப்லலாம் போட்டாச்சு, இதுக்கப்புறம் என்னடா அசிங்கமாக போகப்போதே அப்படின்ற மாதிரி நினச்சாச்சு. அதுக்கப்புறம் போக 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 சரி ஓகே இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பில் செமையாக போச்சு. லாஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியன் செமையாக ராகுலும் சேர்த்து செமையாக முடிச்சு விட்டாங்க. செம ஹாப்பியாக இருக்கு இப்போதைக்கு. எங்கே வந்தோடனே டக் அவுட்டு, இதில் எங்கே நான் சொல்கிறது பாருங்க. ஒரு ஒரு கேப்டன்ற முறையில் ஒரு ஃபீல்டிங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், பட் அந்தளவுக்கு எதுவும் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஒன்று தெரியுது. ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, அதை கம்பேர் பண்ணும்போது விராட் வந்து நல்லா பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஆக்சுவலி நான் தோனியோட ஃபேன். தோனி இன்னைக்கு வருவாரோ அப்படின்ற மாதிரி நினச்சேன், பட் வராதது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் இல்லை எல்லாருமே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க தோனி வராததுன்ற. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம தலையை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் நாம, பட் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் வெரி சூப்பர். பட் வி ரியலி மிஸ் தோனி. அஃப்கோர்ஸ் நாங்கள் எப்போ கேட்டாலும் இந்தியான்னு தான் சொல்லுவோம். அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டோம், பட் வேறு டீமை சொல்லவே மனசு வராது. இந்தியாவை விட்டால் யோர் சாய்ஸ். இந்தியா விட்டோ நியூசிலாந்து தான். வணக்கம், நான் மகளிசி பாடகி ராஜலட்சுமி. நியூஸ் டென் தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.